ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஐடிஎஃப்சி பேங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா தற்போது ஒரு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு 12th இருந்து எனி டிகிரி வரைக்கும் படிச்சவங்க அவங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. பேங்க் ஆபீசரு, சேல்ஸ் மேனு, டெல்லரு, இந்த மாதிரி உங்களுடைய குவாலிபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷனுமே கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ பண்ணி தான் இந்த வேலைக்கு உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்றது, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நாம எனக்கு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதற்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவா இருக்கும். சரி, வாங்க தற்போது வீடியோக்குள்ள போயிடலாம். இதுதான் வந்து ஐடிஎஃப்சி பேங்கினுடைய அபிஷியல் கேரியர் பேஜ். இதுதான் வந்து எவ்வளவு ஜாப்ஸ் வந்து ஃபவுண்டா இருக்குது அப்படிங்கறத அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு விதமான போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. எல்லா பேங்க் மாதிரியுமே பாத்தீங்கன்னா நீங்க ஜாபை வந்து சர்ச் பண்ணியும் எடுத்துக்கலாம், அதற்கான கீவேர்ட் போட்டும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எந்த மாதிரியான ஜாப் விரும்புறீங்க, எந்த லொகேஷன்ல விரும்புறீங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க இதுல சர்ச் பண்ணியும் எடுத்துக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதிகளுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், நாமக்கல், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு இடத்திற்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல மேனேஜர் ஹோம் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதற்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா அதை ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. எல்லா பேங்க் மாதிரியே தான் நீங்க கண்டிப்பா நியூ யூசரா தான் இருப்பீங்க. சோ நியூ யூசர் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய பேசிக்கான டீடைல் எல்லாமே ஃபில் பண்ணி அந்த பேஜ்ல வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண மாதிரி இருக்கும். சோ நெக்ஸ்ட் தான் வந்து அப்ளை பண்ண ஸ்டெப்புக்கே வந்து போகும். இதுல வந்து உங்களுடைய பேசிக்கான டீடைல் எல்லாமே ஃபில் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து லாகின் பண்ணிட்டு தான் வந்து அந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்னொரு முறை அந்த போஸ்டிங் மேல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, அதற்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல்வேறு விதமான போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயே பேங்க் ஆஃபீஸர், சேல்ஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான போஸ்டிங் இருக்குது. ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பு பற்றி உங்களுக்கு கூடுதலாக ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா கீழே பயணம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோட்டீஸோட லிங்க்கும் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.